அல் முத்தசிர் ஹஜ் மற்றும் உம்ரா சர்வீஸ். இன்ஷா அல்லாஹ் ஹராமுக்கு அருகாமையில் தங்குமிடம், தரமான தமிழக உணவுகள், மக்கா மதினா ஜியாரத் என்று உங்கள் இபாதத்தை இலகுவாக்கிட உண்மையான சேவையை நன்மையை நாடித்தருகிறோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2023-24 உம்ரா சென்று வர வெறும் 69,900 மட்டுமே. மேல் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் நேயர்களே, ஒரு வழியாக கர்நாடகாவுடைய சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் 224 தொகுதிகளில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றிருக்குது. 224 தொகுதிகள்லேயும் தனது கேண்டிடேட்டை பாஜக போட்டிருக்கு. 223 தொகுதிகளில் காங்கிரஸ் தனது கேண்டிடேட்டை போட்டுச்சு. 209 தொகுதிகளில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் JDS தனது கேண்டிடேட்டை போட்டுச்சு. பாக்கி இருக்கக்கூடிய சில நபர்கள் சுயேட்சையாக சில நபர்கள் போட்டார்கள். 2000 மேற்பட்ட கேண்டிடேட் உறுப்பினர்கள் இந்த எலெக்ஷனில் நின்றுருக்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் நல்ல முறையில் நடந்திருக்கா, எல்லாமே சரியாக போயிருக்கான்னு கேட்டால், அங்கொன்றும் இங்கொன்றும் சில பிரச்சனைகள் வந்துச்சு. நேற்றைய தினம் அந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அந்த விஜயநகரம் சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில், அந்த வாக்குப்பதிவு சாவடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் இரண்டு அந்த மின்னணு இயந்திர வாக்குப்பதிவு இயந்திரமும் அந்த விவிபேட்னு சொல்லக்கூடிய அந்த இயந்திரமும் தனியாக வச்சுருந்துருக்காங்க. மக்களுக்கு அங்கே சந்தேகம் என்னென்னா, அதில் ஆல்ரெடி வாக்குப்பதிவு நடைபெற்று அங்கே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வருது. இதை மக்கள் அங்கே போய் கேள்வி கேட்கிறாங்க, சரியான பதில் வரல. ஆனால் அங்கே ஏதோ ஒரு விஷயங்கள், கலவரங்கள் ஏற்பட்டு உடனடியாக அந்த அறையில் இருந்த அந்த வாக்கு இயந்திரங்கள்லாம் வீதிக்கு கொண்டு வரப்பட்டு மக்களாலே உடைக்கப்பட்டது. அங்கு வந்த தேர்தல் அதிகாரியுடைய காரும் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டது. அப்போ இந்த சம்பவத்தில் 30 மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மிச்சபடி சில இடங்களிலும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுச்சு. எல்லாம் தாண்டி இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இப்போ இதோடைய ரிசல்ட் நாளை வெளியாக இருக்குது. நாளைக்கு காலையில் 6 இந்த ரிசல்ட்டுடைய கவுண்டிங் ஆரம்பிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது 6 இரவு 12 வரைக்கும் 144 தடை உத்தரவு கர்நாடகாவில் போடப்பட்டிருக்குது. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதாவது 36 மையங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடங்களில், ஸோ இந்த 36 மையங்களில் நாளைக்கு காலையில் கவுண்டிங் ஆரம்பிக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் விஷயமாக இந்த கட்சி சம்பந்தப்பட்ட சில ஆட்களுக்கு சில ஐடி கார்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் மட்டுமே இதை வந்து நாளைக்கு காலையில் 6 வந்து இந்த கவுண்டிங் ஆரம்பிக்கப்படும். முதல் கட்டமாக இந்த விவிபேட் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ரெண்டையும் முதல் கட்டமாக ஒரு கம்பேரிசன் பண்ணப்பட்டு வாக்கு கவுண்டிங் ஆரம்பிக்கப்படும். சரியாக 8 அப்படிங்கும்போது உங்களுடைய அந்த தபால் வாக்கு எல்லாமே கவுண்ட் செய்யப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய வாக்குகள் அதுக்கப்புறம் கவுண்ட் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ நாளைக்கு முழுமையாக கவுண்ட் செய்யப்படும். இதற்காக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது. அதாவது அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அந்த அலுவலகத்திலிருந்து சில தூரங்களில் யாரும் ஒன்று கூடக்கூடாது, பட்டாஸ் போன்ற ஆயுதங்கள், திருவிழாக்கள் நடத்தக்கூடாது, இசை கச்சேரிகள் நடத்தக்கூடாது, 5 மேலே ஒன்றாக கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சீல் வைத்த அறை இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து ஒரு 4-5 லேயர் பாதுகாப்பு பிரிவு அங்கே செயல்பட்டுருக்கு. அதாவது அந்த கட்டிடத்துக்குள்ளே ஒரு காவல் அதிகாரிகள் இருப்பாங்க, அதிலிருந்து வெளியே, அதிலிருந்து மெயின் ரோட்டுக்கு ஒரு அதிகாரிகள். ஸோ உள்ளே யாருமே என்ட்ரி ஆகாத அளவுக்கு இது வந்து பாதுகாக்கப்பட்டு வருது. அப்போ இவ்வளவு விஷயங்கள் செய்யக்கூடிய இந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணுவான்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வருது. இல்லை, இதில் பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. 17 ஊடகங்கள் கருத்து கணிப்பு, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு, எலெக்ஷனுக்கு பின்னாடி இப்போ ஒரு கருத்து கணிப்பு. இதில் 17 ஊடகங்களில் 3 ஊடகங்கள் அடித்து சொல்லுது பாஜக தான் வரும், மீதம் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே காங்கிரஸ் வரும்னு சொல்லுது. இல்லை இல்லை, சில ஊடகங்கள் எல்லாமே தொங்கு சட்டமன்றம் தான் அமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூற்று வருது. JDS உடைய வாக்கு எடுப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது இங்கே ஒரு தொங்கு சட்டசபையை ஏற்படுத்தி விடுமோங்கிற ஒரு சூழலையும் உருவாக்குது. அப்போ எது எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் வெற்றி அடைய வேண்டும் என்பது தான் நமது எண்ணமாக இருக்குது. கருத்து கணிப்பும் கூடுதலாக அதை தான் சொல்லுது. ஆனால் இங்கே இந்த எலெக்ஷனில் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு விஷம பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அது பெருசாக பின்னாடி எடுக்கப்படலை. என்ன வகையான பிரச்சாரம்னா, திப்பு சுல்தான் நமக்கு எதிரானவர், திப்புவின் வாரிசுகள் எல்லாத்தையும் நான் கொள்வேன்னு சொல்லிட்டு பாஜகவுடைய முக்கிய தலைவர் ஒருத்தன் பிரச்சாரத்தை முன்வைத்தான் ஆரம்ப கட்டத்தில், அதாவது தேர்தலோடைய ஆரம்பத்தில். அப்போ அவர் என்ன சொன்னான்னு கேட்டேன்னா, திப்புவுக்கும் அனுமன் மற்றும் ராமனுக்குமான போட்டி இது, யார் திப்புவோட வாரிசுகளோ அவர்களை கொன்றொழிப்போம் அல்லது அவர்களை காடுகளிலே விரட்டி விடுவோம். திப்பு ஒன்று எங்களுடைய கடவுள் கிடையாது, எங்களுடைய கணவன் அனுமன் மற்றும் ராமன், அவனைத்தான் வழங்குவோம், திப்புல நாங்கள் வழங்க மாட்டோம். அதனால் திப்புடைய சந்ததிகள் நிச்சயமாக தோற்கடிக்கப்பட்டு அனுமன் மற்றும் ராமனுடைய சந்ததிகள் தான் நீங்கள் ஆட்சி செய்வார்கள். காரணம், முஸ்லீம்கள் ஆட்சி செய்தால் இந்துக்கள் கொடுமை செய்யப்படுவார்கள், திப்புவும் அப்படித்தான் கொடுமை செய்திருக்கிறான், பல இந்துக்களை கொன்றிருக்கிறான், பல இந்துக்களை மதமாற்றம் செய்திருக்கிறான் சொல்லிட்டு பிரச்சாரத்தை ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்தாங்க. இந்த பிரச்சாரம் என்பது கூடுதலாக வீரியமாக சமயத்தில் தற்சமயம் இது வந்து கூடுதலாக பேசப்படல். அதற்கான காரணங்களும் இருக்குது. காரணம்,
இதற்கு பின்னாடி இவர்கள் பேசாமல் மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவின் அடிப்படையில் ஒரு படம் வர இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைத்த செய்தி. அப்போ அவங்க வெளிப்படையை என்ன வகையான பிரச்சாரத்தை வச்சாங்கன்னா திப்பு விட்டுட்டாங்க. நேரடியாக ஹிஜாபு, மாட்டுக்கறி, முஸ்லீம்களுடைய பாங்கு சம்பந்தமான விஷயத்தில் கை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் கையில் எடுத்தாங்க. ஓப்பனாக தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயத்தை வச்சாங்க. என்னென்னு பாருங்க, சிஏஏ அமல்படுத்தப்படும், என்ஆர்சி என்பிஆர் அமல்படுத்தப்படும், காமன்ஸ் வில் ஆக்ட் கொண்டு வரப்படும், அதே மாதிரி மாட்டுக்கறியின் மாடின் பெயரால் கொல்லப்படுகிறார்களே அது நியாயமென கற்பித்து பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தை அடுக்கி கொண்டே போகிறார்கள். இதில் கூடுதலாக இவங்க சுவாரஸ்யமாக கொடுக்கக்கூடிய செய்தி என்னென்னா, நாங்கள் விநாயகர் சதுர்த்தி மற்றும் தீபாவளிக்கு 2 சிலிண்டர்களை இலவசமாக கொடுப்போம், இன்னும் பல நடவடிக்கைகள் எடுப்போம் சொல்லிட்டு இவர்களுக்கு தேர்தல் அறிக்கையை அடிச்சு விட்றாங்க. ஆனால் இங்கே காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் தான் 6 விஷயத்தில் ஒரு விஷயத்தை இன்றைக்கி வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது ஒன்று தான் இன்றைக்கும் எனக்கு இல்லை சாமானியம் எல்லாத்துக்கும் அச்சமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு குடும்பத் தலைவர்களுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுக்கப்படும், வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு 3000 ரூபாய் பணம் கொடுக்கப்படும், அதே மாதிரி வந்து வேலைவாய்ப்பு எல்லாமே உருவாக்கப்படும், மக்களுக்கு இலவச பேருந்துகள் வழங்கப்படும், 10 கிலோ அரிசி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்லேயே சொல்கிறாரு. பஜ்ரங் தல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தடை செய்யப்படும், அதே மாதிரி பிஎஃப்ஐயும் தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லுது. பிஎஃப்ஐ ஆல்ரெடி தடை செஞ்சிட்டாங்கன்னு வைங்க, பஜ்ரங்கரை நாங்கள் தடை செய்வோம் என்று ஒரு ஓப்பனான டிக்ளேர் கொடுக்குது காங்கிரஸ். ஆனால் சமீபமாக இந்த பஜ்ரங்கல் தடை இருக்குல்ல, இதிலிருந்து கொஞ்சம் ரிவெஞ்ச் ஆயிருக்கு, பின்னாடி பின்னடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் தடையெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு போக்குக்கு இவங்களுடைய காங்கிரஸ் தலைவருடைய பேச்சுக்கள்லாம் போயிருக்கு. அப்போ இது என்ன வகையான நிலைப்பாடு? பிஎஃப்ஐயை தடை செய்தீர்கள் என்றால் அதற்கான காரணங்களை முன்வைக்கின்றீர்கள் என்றால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பஜ்ரங்கலை தடை செய்வதற்கான எவ்வளவு சான்றுகள் வேண்டும், சாட்சிகள் வேண்டும்? அப்போ பஜ்ரங்கல் ஆர்எஸ்எஸ்ஐ நாங்கள் வெளிப்படையாக தடை செய்வோம் என்று அந்த பிரச்சாரத்தை வைத்துட்டு அதை திருப்பி வாங்குறாங்கன்னா இவர்களுக்குள்ள ஒரு சில அச்சங்கள் இருக்குது அப்படிங்கிறதான கேள்வியாக இருக்குது. இங்கே இரட்டை நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுக்கிறோங்கிற ஒரு ஐயம் நமக்கு எழுதல. அப்போ காங்கிரஸ் வந்து கர்நாடகா தேர்தலில் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுத்தது முஸ்லீம்கள் மத்தியில் சில அச்சங்களையும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அப்போ இப்படி தான் இன்றைக்கி கர்நாடகாவுடைய எலெக்ஷனுடைய நிலை போகுது. இப்போ நம்ம திப்பு சுல்தான் மேட்டருக்கு வருவோம். திப்பு சுல்தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி முஸ்லீம் வெறுப்பு படங்கள் பல வந்துட்டு இருக்குது, அதை குறித்து நாம் விளக்கம் கொடுத்துட்ருக்கிறோம், அது ஒரு பக்கம் ப்ரொமோட் பண்ணி ஓடப்பட்டு கொண்டிருக்கிறது. கேரளா ஸ்டோரி தடை செய்யப்பட்டுருச்சுன்னு நம்ம சொன்னோம்ல, எங்கே மம்தா பானர்ஜி இருக்கக்கூடிய மேற்கு வங்காளத்தில் அங்கே மீண்டும் படம் போடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த சுதீப்னு சொல்லக்கூடிய இயக்குனர் மேல்முறையீடு செஞ்சுருக்கான். எந்த அடிப்படையில் அதை நீங்கள் தடை செஞ்சீங்க? சட்ட ஒழுங்கு பாதுகாப்புன்னு ஆல்ரெடி சென்சார் செய்யப்பட்டுருச்சு, தணிக்கை செய்யப்பட்ட படத்தை எப்படி நீங்கள் சட்ட ஒழுங்குன்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அங்கே படத்தை போடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கான். தமிழ்நாட்டு மேலே குற்றச்சாட்டு செலுத்துகிறான், இங்கே திரையரங்குகள்லாம் இந்த படத்தை ரிவெஞ்ச் எடுக்கலை, பின்வாங்கலை, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கு, சரியான பாதுகாப்பு கொடுக்கல, சரியான பாதுகாப்பை தமிழக அரசு கொடுக்க சொல்லுங்க, கொடுத்து மீண்டும் இந்த படம் இங்கே ஓட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சுதீப் இன்னைக்கு மேல்முறையீட உச்சநீதிமன்றத்தில் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அது இல்லாமல் இந்த படத்தை உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 36 நாடுகளில் திரையிடப்படுவதான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறான். அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது, எங்கிருந்து இவனுக்கான சோர்ஸ் வருது? இவன் பெரிய படங்கள்லாம் எடுத்து பல கோடி சம்பாரிச்சுவேன்னு நினைக்கிறீங்களா? 2 ஷார்ட் ஃபிலிம், அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம், அதுக்கப்புறம் இந்த கேரளா ஸ்டோரி. அப்போ இந்த படத்தை யார் ப்ரொமோட் செய்கிறாங்கிறது உங்களுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு அப்புறம் கேரளா ஸ்டோரி. அப்போ இந்த 2 படமே பாஜக இன்வெஸ்ட் பண்ணி, பாஜக தனது சித்தாந்தத்தையும் மத வெறுப்பையும் அரசியல் லாபத்தையும் அடைவதற்காக இந்த படங்களை இந்த இயக்குநர்களை வச்சு எடுத்து இன்றைக்கி இந்த சர்வதேச அரங்குகளில் இஸ்லாமிய வெறுப்பை பரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் உலக அரங்கில் இந்த குழுவை வெளியிடக்கூடிய காட்சிகள் பார்க்குறோம். கண்டிப்பாக உலக அரங்களை காலை துப்பி தான் இந்த படத்தை கழுவி ஊற்றுவாங்கங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. பாஜக தரப்பிலிருந்து இந்த அயோக்கிய நாயகிகளுக்கு பணம் கிடைத்து கொண்டு தான் இருக்கும், இது போன்ற இயக்குநர்கள் எடுத்துக்கொண்டு இருப்பார்கள். இப்போ வந்திருக்கிறாரு அடுத்த இயக்குனர் ஷர்மான்னு சொல்லக்கூடியவர், இந்த இயக்குனர் தான் திப்புன்னு சொல்லக்கூடிய படத்தை எடுத்திருக்கிறாரு. திப்புவை நாம் எப்படி கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம், உயிரிலும் மேலாக கொண்டாடுகின்றோம். திப்பு முஸ்லீம் அல்லாத நபர்களுக்கு முன்மாதிரி, ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர், இன்னும் கிழக்கிந்திய கம்பெனியை ஓடவிட்டவர், பல இந்து கோயில்களுக்கு உதவி செய்தவர், எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடியவர், அனைத்து நபர்களும் பாடப்புத்தகத்தில் திப்புவை ஒரு சிறந்த வீரராகவே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட நல்ல மனிதரை, இவ்வளவு காலம் நாம் படித்து வந்த அந்த நபரை, இந்தியாவின் அடையாளத்தை, உலக அரங்கில் இந்தியாவுடைய பெருமை ஜொலிக்கக்கூடியவரை தீவிரவாதியாகவும் இந்து மக்களுக்கு எதிராகவும்
கட்டமைக்கக்கூடிய படம் தான் திப்புன்னு சொல்லக்கூடிய படம். இதோடைய டீசர் சமீபமாக வெளியாயிருக்கு, அதை பார்க்கக்கூடிய சமயத்தில் அதிர்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த படத்தை ஓட வைக்கிற வேலையெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம், உண்மையை எடுத்து சொல்லுவோம். நீ தப்புன்னு சொல்கிற திப்பு வந்து இப்படிலாம் செஞ்சுருக்காருங்கிற நான் இல்லைன்னு சொல்ல வரேன். படத்துடைய டீசரில் என்ன சொல்ல வராங்கன்னா, 8000 இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கு திப்பு சுல்தானின் மூலமாக, 27000 சர்ச்சுகள் அதாவது தேவாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்குது இதே திப்பு சுல்தானின் மூலமாக, கிட்டத்தட்ட 40 லட்சம் இந்துக்கள் கட்டாயப்படுத்தி இஸ்லாம் மதத்திற்கு மாற்றப்பட்டிருக்குது, அதே மாதிரி மாட்டுக்கரையை கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சிருக்கிறாரு திப்பு சுல்தான், அதே மாதிரி 100,000 அதிகமான இந்துக்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அதே மாதிரி கோழிக்கோட்டில் இருக்கக்கூடிய ஏரியாவில் கிட்டத்தட்ட 2000 இந்து குடும்பங்கள் எல்லாமே கட்டாய மதமாற்றத்திற்கு உட்படுத்தியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட கொடூர முகம் கொண்டவர் தான் திப்பு சுல்தான் சொல்லிட்டு இந்த டீசரில் சொல்லிட்டு, இறுதியாக திப்புடைய முகத்தில் கரிய பூசின மாதிரி அவருடைய உண்மையான கோர முகத்தை இந்த வெளி உலகத்திற்கு காட்டக்கூடிய படம் தான் திப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய டீசரை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த இயக்குனர் வந்து ஷர்மான் சொல்லக்கூடிய இயக்குனர். இதுவும் அஜந்தாவின் அடிப்படையில் RSS வேண்டுமென்றே திப்பு சுல்தானை கலங்கடிக்க வேண்டும் என்று எடுத்த படமாக காணப்படும். அப்போ இப்படிப்பட்ட கதையை இந்த இயக்குனர் பவன் சர்மான் சொல்லக்கூடியவே எடுத்திருக்கான். அப்போ உண்மையை நாம் வெளி உலகத்துக்கு சொல்லணும்ல, ஏன்னா திப்பு சுல்தான் என்ற நபர் உலகம் போற்றும் நபர். இவ்வளவு காலம் எல்லா மக்களும் திப்பு சுல்தானை குறித்து நல்ல புரிந்துணர்வுல இருக்கிறாங்க. அப்போ அவருடைய பிம்பத்தை மாற்றி அமைக்கிறேன்னு சொல்லக்கூடிய இந்த படம் இனி வெளிவந்தால் தான் தெரியும் இங்கே என்ன வகையான காழ்ப்புணர்ச்சியை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரெய்லர்லே தெரிஞ்சு போச்சு. அப்போ ரொம்ப அதிகமாக நம்ம சொல்ல வேணாம், திப்பு சுல்தானுடைய நற்குணத்திற்கும் எல்லா மதத்தோடும் இணங்கி போகக்கூடிய அந்த சேவையை குறித்தும் எல்லா மத மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த குணத்தை குறித்தும் மக்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொன்னாலே போதும் இலகுவாக புரிஞ்சிடும். ஏன்னா திப்பு சுல்தானை படித்து வராத எந்த மக்களுமே கிடையாது. எல்லா மக்களும் தனது பாட புத்தகத்திலாகட்டும் நேரடியான வாழ்க்கையிலாகட்டும் திப்பு சுல்தானை குறித்து நிச்சயமாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ அவரை குறித்து தவறான பின்பத்தை எந்த வடிவில் எடுத்தாலும் இந்த மக்கள் நிச்சயமாக நிராகரிப்பார்கள். இதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. இருந்தாலும் திப்பு சுல்தானை குறித்து இந்த சங்கிகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், சங்கிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 1791 சிறிங்கிரி மடம் தாக்கப்படுகிறது மராட்டியர்கள் மூலமாக. எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா முழுமையாக சேதம் செப்படுத்தப்பட்டு உள்ளிருக்கூடிய நகைகள் விலைமதிப்பற்ற பொருட்கள் எல்லாமே கொள்ளையடித்து போகிறார்கள் மராட்டியர்கள். இந்த டைமில் அங்கே அவர்களுக்கான பொருளாதாரம் நிலங்கள் குடியிருப்புகள் எதுவுமே இல்லாத சூழலில் தான் திப்பு சுல்தான் அவர்கள் தனது படையை அனுப்பி அவர்களுக்கான எல்லா சேவையும் அதாவது உணவு உடை இருப்பிட விஷயங்கள் இன்னும் வழிபாட்டுக்கு சம்பந்தமான விஷயங்கள் போர்வைகள் எல்லா விஷயத்தையும் இலவசமாக திப்பு சுல்தான் கொடுத்து விடுகிறார். மாறாக அங்கே நேரடியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய மடாதிபதியோடு நல்ல ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கிறாரு. ஹைதர் அலியும் கிட்டத்தட்ட இதே செயல்பாட்டில் தான் இருக்கிறார். அப்போ மதம் கடந்த ஒரு மனிதநேயம் மற்றும் எல்லா மதத்தோடும் இணங்கி போக வேண்டும் என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை திப்பு சுல்தான் அவர்கள் அவ்வளவு நேர்த்தியா பயன்படுத்திருக்கிறார். ஆக திப்பு சுல்தானை போன்ற வீரர்களை பார்க்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய கோழைத்தன்மை இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எரியத்தான் செய்யும். ஏன்னா நீங்கள் சாவர்கர் கோல்வார்கர் போன்ற அடிமைகளை நேசிக்கக்கூடியவர்கள் கொண்டாடக்கூடியவர்கள் உங்களுக்கு திப்புடைய செயலும் வீரமும் பத்தி என்ன தெரியும்? ஒரு மண்ணும் ஒரு அறிவும் தெரியாது. அதுதான் உண்மை. இங்கு நீங்கள் சிறுபான்மை மக்களே டார்கெட் பண்ணி எடுக்கிறாங்க சில நபர்கள் மேதாவிகள் முற்போக்குவாதிகள் படங்கள். எங்க ஆப்கான்ல இருக்கக்கூடிய சில இந்துக்களை வந்து இந்துக்கள் சிறுபான்மை என்பதற்காக வந்து யாராவது படம் எடுத்துட்டு இருக்கிறாங்களா? கிடையாது. அப்ப இங்க பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய இந்துக்கள்ல RSS காரர்களுடைய செயல்பாட்டை குறித்து அவருடைய தீவிரவாத தன்மையை குறித்து குஜராத் கலவரத்தை குறித்து இனவாதத்தை குறித்து மதவாதத்தை குறித்து எவனாவது இந்த முற்போக்குவாதின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் படம் எடுத்துருக்கிறான்னா எனக்கு தெம்பில் திராணி கிடையாது, அவன் மூலம் எளிமையாக தாக்கப்படுவீர்கள் நீங்கள் ஒடுக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற அந்த பயத்தோடு தான் இன்னும் பல மக்கள் இந்த இந்துத்துவ சிந்தனையை குறித்த ஒரு படம் கூட ஏன் வரல? அப்படி படம் வந்தாலும் ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு சின்ன காட்சி வந்தாலும் பிரச்சனை வருது எளிமையாக நீக்கிட்டு போயிடுறாங்கல்ல. அப்போ அதை செய்ய முடிகிற அளவுக்கு உங்களால் இறங்க முடியுது அப்படி பயத்தோடு அப்படின்னா எளிமையான முறையில் இஸ்லாமியர்களை நீங்கள் தாக்கிட்டு போயிடுறீங்க உங்களுடைய பிழைப்பு வாதத்திற்காக. அப்போ பாஜகவுடைய டார்கெட் தெளிவாக இருக்குது. 2024 முன்னாடி பல்வேறு படங்கள் வாயிலாக இந்த மக்கள்கிட்ட வகுப்புவாதத்தை ஏற்படுத்தணும். கேரளா ஸ்டோரி மற்றும் காஷ்மீர் ஃபைல்ஸ் வரக்கூடிய திப்பு இந்த மூன்று படங்கள் தான் இவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக காணப்படுகிறது. அப்போ இந்த விதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரே பணி என்னென்னால் இது இல்லை என்பதை நாம் சமூக ஊடகங்கள் வாயிலாக நாம் ஆழமான கருத்துக்களோடு மற்றும் தகவல்களோடு எடுத்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும். மக்களுக்கு தெரியும் இருந்தபோதும் தவறான வரலாற்றை சுட்டி காட்டக்கூடிய சமயத்தில் அப்படி இல்லை என்பதை நாம் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் திப்பு சுல்தான் அவர்கள் நிச்சயமாக இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர் இந்த மக்களை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். அவர் இன்னைக்கு இருந்திருந்தானா ஒரு சங்கி இருந்திருக்க மாட்டேன் வாழை சுருட்டிட்டு ஓடி போயிருப்பார். அப்படிப்பட்டவர் தான் எங்களுடைய வீரமிக்க திப்பு சுல்தான காணப்படுகிறார். இறுதியாக ஒரு செய்தி, இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மன் கி பாத் உங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி எப்பயுமே நடக்கும், கடந்த 30ஆம் தேதி நடந்துச்சு.
இந்த நிகழ்ச்சியை கட்டாயமாக எல்லாரும் கேட்குறாங்களான்னு கேட்டால் நூற்றில் சில நபர்கள் தான் கேட்குறாங்க. அப்படி ஒன்றும் பெரிய இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப பெரியவர்களெல்லாம் பேசலை, அவருக்கு வந்ததை பேசுகிறார் அவ்வளோதான். அப்போ இந்த நிகழ்ச்சியை கட்டாயப்படுத்தி ஒரு பக்கம் கேட்க வேண்டும் என்று நிகழ்த்தப்பட்டிருக்கு ஒரு நர்சிங் காலேஜில், அதாவது சண்டிகரில் இருக்கக்கூடிய ஒரு நர்சிங் காலேஜ். இந்த காலேஜில் முதலாம் ஆண்டு மூணாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிகள்கிட்ட இந்த மன் கி பாத் நிகழ்ச்சியை கட்டாயமாக நீங்கள் கேட்கணும்னு சொல்கிறாங்க. இதில் 36 மாணவிகள் நாங்கள் கேட்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த காலேஜுக்கே வரல, அந்த நிகழ்ச்சியும் கேட்கல. ஆனால் அந்த கல்லூரி அரசு இவங்க திரும்ப வந்த பின்னாடி இவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கு. எந்த அளவுனா ஒரு வாரம் நீங்கள் ஹாஸ்டலில் விட்டு, ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க போல், ஹாஸ்டலில் விட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்கு. இது என்ன வகையான போக்கு, இது என்ன வகையான சமூக உரிமை, பேச்சுரிமை, சுதந்திரம், அவனுடைய இஷ்டம் கேட்கறதும் கேட்காததும். நீ கட்டாயப்படுத்தி மன் கி பாத்து கேட்கணும்னா மன் கி பாத்து கேட்குற அளவுக்கு அதில் என்ன இருக்குது? மக்களுக்கான கூறு என்ன இருக்குது? மன் கி பாத்தில் ஆசிபாவை குறித்து பேசியிருக்கிறாரா, இல்லை கேரளா ஸ்டோரியை குறித்து பேசியிருக்கிறாரா, இல்லை இவங்க அந்த ராமநவமி பேரில் கலவரங்கள் நடத்தப்படுது அதை பற்றி பேசியிருக்கிறாரா, இல்லை நாட்டு மக்களுடைய சுபிச்சத்திற்காக பேசியிருக்கிறாரா? ஒரு மண்ணும் பேசலை. அது பேர் மன் கி பாத். அப்போ அந்த மன் கி பாத்தை நீங்கள் கட்டாயமாக கேட்க வேண்டும் என்று திணிக்கும் அளவுக்கு ஒரு கல்லூரி நிறுவனம் இருக்குது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் எந்தளவு ஊடுருவி தனது வேலையை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த செயலின் வாயிலாக நாம் பார்க்க முடியுது. அப்போ இதெல்லாம் நான் நிச்சயமாக கருத்தில் கொள்ள வேண்டும். வரக்கூடிய இந்த நாளை ரிசல்ட் வெளியாகக்கூடிய இந்த கர்நாடக தேர்தலில் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக காங்கிரஸ் தான் வெற்றி பெறணும். அதுதான் ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. அந்த வாய்ப்பை காங்கிரஸ் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனது ஆழமான கருத்து, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் பஜ்ரங் தள் ஆர்எஸ்எஸ்ஐ தைரியமாக தடை செய்ய வேண்டும். பாப்புலர் ஃபண்டை தடை செய்தீர்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பஜ்ரங் ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்வதற்கு பல காரணம் இருக்குது, அதற்கான ஆதாரங்கள் இருக்குது. அப்போ தைரியமாக காங்கிரஸ் சொல்லணும், இல்லை கோழையாகவோ அஞ்சவோ கூடாது, அதற்கான ஆவணங்கள் இருக்குது. ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் உறுதியாக எடுக்க வேண்டும். பஜ்ரங் தள் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத்தை தடை செய்ய வேண்டும். தடை செய்தால் இந்த நாடு சுபிட்சமாகும், இல்லாவிட்டால் இவர்கள் மாட்டின் பெயரால் மனிதர்களை கொல்லத்தான் செய்வார்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.